கிறிஸ்து இயேசுவுக்குள் மிகவும் அன்பாய் அழைக்கப்பட்ட அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, உங்கள் யாவருக்கும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இனிய காலை வணக்கம். வேதாகம பாடங்கள் தொகுதி 1, யுகங்களை பற்றிய தெய்வீக திட்டம், அத்தியாயம் 1, மகிழ்ச்சியின் அதிகாலையில் முடிவுக்கு வரும் பூமியின் பாவராக்காலம், பக்கம் 11. ரட்சிக்கப்படும்படி வானத்தின் கீழ் கொடுக்கப்பட்ட ஒரே நாமத்தை அறியாத கோடிக்கணக்கான ஜனங்களும் சில பரிசுத்தவான்கள் தவிர 11,60,00,000 புராட்டஸ்டண்டுகளும் நேராக நித்திய வேதனை ஸ்தலத்துக்கு போகும் பாதையில் செல்கிறார்கள் என இன்றைய கிறிஸ்தவர்களுடைய பல்வேறு விசுவாச கோட்பாடுகள் போதிக்கிறது. இவ்வாறு விசுவாசிக்கிறவர்கள் இப்பயத்தினாலேயே மிஷனரி ஊழியங்களை அதிக அதிகமாக செய்ய முயற்சி எடுப்பது நமக்கு ஆச்சரியமல்ல. ஆனால் அவ்விஷயத்தில் அவர்களே அதிகமான வைராக்கியம் இல்லாதவர்களாய் இருப்பதும் ஆச்சரியமாக உள்ளது. இவ்விதமாய் விசுவாசிப்பது மெய்யாகவே மகிழ்ச்சிகரமான வாழ்க்கையை இல்லாமல் செய்வதுடன் வாழ்க்கையின் எதிர்கால பிரகாசமான நம்பிக்கையை இருளில் மூழ்கடிக்க செய்கிறதா இருக்கிறது. இவ்விஷயத்தில் அஞ்ஞானிகளின் முடிவை பற்றி நாம் தவறாக சொல்லவில்லை என்று வரைபடத்தின் மூலம் காண்பிக்க அந்நிய மிஷனரிகளுக்கான மௌன வேண்டுகோள் எனும் பிரதியிலிருந்து எடுத்துரைக்கின்றோம். உலகில் 4:1 க்கு ஒரு